இட்ஸ் மண்டே ஈவினிங். ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா டின்னருக்கு இன்றைக்கி வந்துட்டு பரோட்டாவும் வெஜ் குருமாவும் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் வந்துட்டு கவுண்டர் டாப் எல்லாமே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு டீ போடுறதுக்காக பால் வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு சாரி கொஞ்சம் பேக் முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா வந்துட்டு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருந்தேன். அப்போ ரெசிபி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு எடுத்ததுனால இந்த ஆங்கிளில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. டீ வந்து போட்டு குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவுக்குமே வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கில் ஊற வச்சுருந்தேன் அப்படின்றதுனால ஈவினிங் வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து போட வேண்டியாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு நல்லா ஊறி இருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு நாலு மட்டும் அஞ்சு மணிக்குள்ள ஸோ அது வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 8:00 பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போ மாவு வந்துட்டு வாங்கியிருந்தாலும் நல்லா வந்துட்டு சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நேரம் வந்துட்டு ரொம்ப பொருளாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு சளிச்சுட்டு யூஸ் பண்ணது தான் நல்லது. ஸோ மாவு வந்துட்டு இன்றைக்கி நான் 1 kg அளவுக்கு வந்துட்டு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வனஸ்பதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லைட்டாக உருக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு டால்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டால்டா வந்துட்டு யூஸ் பண்ணி செய்வேன். ஒரே ஒரு முட்டை வந்துட்டு நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஹோல் எதுவுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு வனஸ்பதி உருக்கி எடுத்திருந்தத பாதி வந்து சேர்த்துக்கிறேன், பாதி வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் வந்து சேர்த்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு சால்ட்டு வந்து தெரியும். ஸோ அதனால் தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்துட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா இருக்கிற பேலன்ஸ் உள்ள அந்த வனஸ்பதியுமே இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். கை விடாமல் நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா எங்கள் கவுண்டர் டாப்பை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இதில் தான் வந்துட்டு பிசைஞ்சிக்க போகிறேன். இது வனஸ்பதி சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ தட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். நல்லா ஈரத்துணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து நல்லா மேலே சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வர வரன் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மற்றவர்களாம் வந்துட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மாவு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 days வரைக்குமே எனக்கு வரும். ஸோ அதனால் நிறைய பைனுக்கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புளிக்கிறதுக்கு மட்டும் வெளியில் வச்சுட்டு 2 பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா கோல்டு கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடவே முடியலை. ஸோ எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. எந்த வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கண்டினியூஸாக குடிக்க முடியல. த்ரோட் பெயின் இருந்ததுனால கண்டினியூஸாக பேச முடியல. ஸோ அதனால் அங்கங்கே ஸ்கிப் பண்ணி வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஸோ வெஜ் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வெஜிடேபிள்ஸ்க்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணு வந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பட்டை பிரியாணி அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் ஒரு 2 கொத்த அளவுக்கு வந்துட்டு கழுவிக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா கலர் லைட்டாக சேஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு சேர்த்துட்டு தேவையான கூப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு வெந்து வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு சேர்த்து ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நிறைய வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு ஸ்பூன் அதிகமாக தெரியும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவுமே வந்துட்டு பச்சை வாடை போக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இல்லைன்னா அந்த தனியா மிளகாய் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு வறுத்து கசகசா முந்திரி பருப்பு சோம்பு தேங்காய் எல்லாத்தையும் வந்துட்டு வதக்கிட்டு நல்லா அரைச்சி செய்வாங்க. அந்த ரெசிபியுமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, பரோட்டா வேறு போடணும் இல்லையா. ஸோ அதனால் நான் சிம்பிளாக வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பேஸ்ட்டு
நல்ல பச்சை வடை போனதுக்கப்புறமா வெஜிடேபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தனியாத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்ததுனால கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சிக்கன் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் எனக்கு இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு கிட்டே பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, திக்னஸுமே அதிகமாக இருக்கும். குருமா குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே திக்கி திக்கி வரும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக காய எல்லாமே வெந்து வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. திரும்பியுமே வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து திரும்பியுமே வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பரோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவு பிசையறதுல தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஹாட் வாட்டர் நம்ம சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு பிசைவோம் இல்லையா, ஆனால் பரோட்டாக்கு நம்ம எதுவுமே வந்துட்டு பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டர் போட்டு தான் வந்துட்டு பிசையணும். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையறதுல தான் இருக்குது. நல்லா வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வச்சுக்கிட்டோன்னா பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்துடணும், நல்லா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கிணத்து வந்து எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், ஸோ நல்லா பால்ஸ் வந்துட்டு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால கையில் லைட்டாக வந்துட்டு தடவிட்டு நல்லா வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வந்து வேணுமோ அவ்வளோ வந்துட்டு மாவு எடுத்து நல்லா வந்துட்டு உருட்டி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு உட்காந்துட்டு நல்லா டக்கு டக்குன்னு வந்துட்டு தேய்ச்சி வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். பரோட்டா நான் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டேருந்து தான். எங்கள் அப்பா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பரோட்டா போடுவாங்க. அப்பா வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி உருட்டுறது இந்த மாதிரி வர்க்கெல்லாம் வந்து விட்டுருவாங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா பார்த்து பார்த்து எல்லாமே வந்துட்டு கற்றுக்கிட்டாச்சு. நல்லா உருட்டி வச்சுட்டு அதையுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குருமாவுமே வந்துட்டு ஒரு 3 விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மற்ற ஒர்க் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற டைம் அப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த தேய்ச்சிட்டு அந்த ரோல் பண்ணி வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இதை தேய்க்கும் போது நல்லா வந்துட்டு தின்னாக தேய்க்கணும், நல்லா அந்த பேப்பர் மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தேய்க்கணும். நீங்கள் கவுண்டர் டாப்பில் நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி கல் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட குட்டியாக இருக்கும், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா வந்துட்டு தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்தளவு ஹோல் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தின்னாக வந்துட்டு தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிளேட் வந்து எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கீழே அப்படியே ஒட்டிடும், நம்ம ரொம்ப நேரம் கழித்து நம்ம எடுக்கிறோன்னா கீழே ஃபுல்லாக மாவு வந்துட்டு ஒட்டிடும். ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எண்ணெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த உருட்டி வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சிடணும். ஒவ்வொரு டைம் நம்ம உருட்டி வைக்கிறது அதுக்கப்புறம் தேய்க்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுத்து பண்ணால் தான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். ஒரு 1 kg மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட வந்துச்சு பரோட்டா. ஸோ உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து ஒரு 2 பிளேட் அளவுக்கு வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து வந்துட்டு இறக்கிடலாம். ஸோ குருமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா காய் வந்துட்டு அப்புறப்பே மேலே மேலே பெருசாக நிற்கும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு விசில்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதில் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே வந்துட்டு திக்காக இருக்குது. ஸோ தண்ணி வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு சிம்மில் வைக்கலாம், இல்லை அப்படின்னு இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம்னு எனக்கு வந்து வெள்ளம் இன்னும் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே. ஸோ வந்து குருமாவுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, திரும்பி டேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வந்துட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். லைட்டாக வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப பெருசாக வேணும்னா நம்ம நான் பெருசாக தேய்ச்சிக்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உருட்டிட்டு இல்லை நீங்கள் கையில் கூட அப்படியே வந்து தேய்ச்சிக்கலாம். அங்கங்கே ஓரத்தில் வந்துட்டு மாவு வந்துட்டு தின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அங்கங்கே மாவாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நடுவில் வந்துட்டு வெண்ணெய் மாதிரி இருக்கும், ஓரத்தில் மாவு மாவாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு தோசைக்கல்லை ரெண்டு வந்துச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா பரோட்டா போடுறதுக்கு, அதனால ரெண்டு தோசைக்கல் போட்டு ரெண்டுத்துலேயுமே ரெண்டு ரெண்டு மாவு வந்துட்டு தேய்ச்சி வந்து போட்டு வந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ எங்களோட டின்னர் வந்துட்டு இப்படி தான் போச்சு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக பரோட்டா ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே போடணும் போடணும்னு சொல்லிட்டு போடவே இல்லை. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு போட்டாச்சு. கடையில் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன், பட் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து முடிச்சு இது வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நூல் பரோட்டா, அதுக்கப்புறமா பன் பரோட்டா இதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்துட்டு வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா எம்டி சால்னா கூட சூப்பராக இருக்கும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூடாக இருக்கும் போதே, பரோட்டா நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா கையால் தட்டிக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு வராது அந்தளவுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தோசைக்கல்லையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு நாலு பரோட்டாவாக வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சூடாக தான் இருக்கும், அப்பப்போ வந்துட்டு நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸில் வந்துட்டு சூடாக எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன மாதிரி லாங் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று போட்ட ஷார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கோங்க. அங்கங்கே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும், என்னால் லாங் வீடியோவில் பெருசாக வந்துட்டு பேச முடியல. கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால கண்டினியூஸாக வந்துட்டு பேச முடியல. ஸோ ஸ்கிப் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் பரோட்டாவை ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.